ஸோ நம்ம அடுத்து என்ன டெஃபினேஷன் பார்க்க போறோம்னா பார்மகோ டைனாமிக்ஸ். ஸோ பார்மகோ டைனாமிக்ஸ் தான் என்ன பண்ணோம்னா, இதுவும் என்ன பண்ணோம்னா பிரான்ச் ஆஃப் பார்மகாலஜி தான். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பார்மகாலஜி வந்து ரெண்டு முக்கியமான பிரான்ச்சஸ் இருக்கு, ஒன்று வந்து பார்மகோ கைனடிக்ஸ், ரெண்டாவது வந்து பார்மகோ டைனாமிக்ஸ். ஸோ நமக்கு கைனடிக்ஸ்னா என்னன்னு தெரியும், ஒரு மருந்து வந்து நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்புக்குள்ள வந்து அது எப்படி டிராவல் ஆகுது, மூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறத பத்தி படிக்கக்கூடியதான் என்னது பார்மகோ கைனடிக்ஸ் தெரியும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து அப்சர்வ் ஆகணும். இப்போ ஒரு டேப்லெட் எடுத்தோம் அப்படின்னோம்னா நம்ம ஸ்டொமக்குள்ள போய் டிஸ்இன்டகிரேட் ஆகி தென் அதுக்கப்புறம் அப்சர்வ் ஆகும். அப்சர்வ் ஆனது வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் அது வந்து என்ன ஆகும், நம்ம உடம்பு ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். டிஸ்ட்ரிபியூட் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா எலிமினேட் ஆகும். அதுக்காக வந்து மெட்டபாலிசம் ப்ராசஸ் நடந்து தென் எலிமினேட் ஆகும் அப்படிங்கறத பத்தி படிக்கக்கூடியதான் நம்ம கைனடிக்ஸ் படிச்சிருக்கோம். ஸோ இப்போ டைனமிக்ஸ்னா என்ன, பார்மகோ டைனமிக்ஸ் அப்படின்னம்னா, ஸோ இது வந்து எக்ஸாக்டா வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் மெட்டபாலிசத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்மீடியட் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னம்னா, இப்போ ஒரு மருந்து எடுத்தோம்னா ஒரு விளைவு நமக்கு வந்து ஏற்படுது. தட் மீன்ஸ் ஒரு ட்ரக் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் கிடைக்குது. ஸோ அது எப்படி நடக்குது அப்படிங்கிற பத்தி படிக்கக்கூடியது வந்து என்னது பார்மகோ டைனமிக்ஸ். ஸோ வாட்ஸ் அ மெக்கானிசம் பிஹைண்ட் தி ட்ரக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் வாட் த மெக்கானிசம் பிஹைண்ட் தி பார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் ஆஃப் சம் ஸ்பெசிபிக் ட்ரக்ஸ். நம்ம எந்த ஒரு ட்ரக் எடுத்தாலும் அந்த ட்ரக் வந்து எப்படி ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிற மெக்கானிசத்தை படிச்சோம் அப்படின்னோம்னா தட் இஸ் பார்மகோ டைனமிக்ஸ். ஸோ இப்போ நமக்கு தெரியும் ஒரு மருந்து எடுத்ததுக்கு அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, அப்சர்வ் ஆகி டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு. இப்போ டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள சிஸ்டமிக் சர்க்குலேஷன், அதாவது பிளட் சர்க்குலேஷன்ல வந்து என்ன ஆகும் ட்ரக் வந்து ரோல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி போகும்போது அது வந்து ஏதோ ஒரு இடத்துல, தட் மீன்ஸ் இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஹார்ட்ல ஆக்ட் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் வச்சுக்கோங்க, ஹைபர்டென்சிவ் எடுக்கிறாங்க அப்படின்னா இது போய் ஹார்ட்ல ஆக்ட் பண்ணும் அப்படின்னா நம்ம மருந்து எடுத்ததுக்கு அப்புறம் பிளட் சர்க்குலேஷன் போய் பிளட் மூலமா எங்க ஆகும், உடம்பு ஃபுல்லா வந்து சர்க்குலேட் ஆகும்போது ஹார்ட்டுக்கு போகும்போது ஹார்ட்ல இருக்கக்கூடிய ஸ்பெசிபிக் செல்லுலையோ ரிசெப்டர்லயோ போய் என்ன ஆகும் பைண்ட் ஆகி ஹார்ட் ரேட்டை கூட்டவோ குறைக்கவோ அது மாதிரி ஒரு எஃபெக்டா ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது ப்ரொடியூஸ் பண்ணும்போது தான் வந்து என்ன ஆகும் நமக்கு வந்து ஒரு பார்மகாலஜி ஆக்ஷன் கிடைக்கும். இப்போ ஹைபர் டென்சிவ் அப்படின்னா ஹார்ட் ரேட்டை குறைக்கணும் அப்படின்னம்னா அந்த ட்ரக்கு போய் என்ன பண்ணும், போய் ஹார்ட்ல போய் ஒரு ஸ்பெசிபிக் ரிசெப்டர்ல போய் பைண்ட் ஆகி என்ன பண்ணும், ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை கொஞ்சம் எக்ஸைட்டா இருக்க ஃபங்க்ஷனை குறைச்சி பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ண வைக்கும். ஸோ இப்படி ஒரு ட்ரக் எடுத்து பண்ணோம்னா அது எப்படி வேலை செய்யுது, எப்படி பார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு இதை பத்தி படிக்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து என்னது பார்மகோ டைனமிக்ஸ். ஸோ கைனடிக்ஸ்ங்கிறது வந்து ஒரு ட்ரக்கோட ப்ராப்பர்ட்டிஸ், நம்ம உடம்புக்குள்ள இருந்தா அந்த மருந்து என்னென்னவெல்லாம் மாறுது அப்படிங்கறத பத்தி படிச்சிருக்கோம். டைனமிக்ஸ்ங்கிறது என்ன பண்ணா டோட்டலா ரிவர்ஸ், அந்த மருந்து நம்ம உடம்பு என்னவெல்லாம் மாத்துது அப்படிங்கறத பத்தி படிக்கக்கூடியதான் என்னது பார்மகோ டைனமிக்ஸ். ஸோ இதான் சிம்பிளா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வாட் ட்ரக் டஸ் டு தி பாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து என்னது பார்மகோ டைனமிக்ஸோட பேசிக் டெஃபினிஷன். ஓகே, தேங்க்யூ.